டெல்லியின் ராமோஜிராவ் படத்திற்கு தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராமோஜி குழும தலைவர் ராமோஜிராவ் இன்று அதிகாலை உயிரிழந்தார். ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டி கார்ப்பரேட் அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் டெல்லியில் ராமோஜிராவ் படத்திற்கு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபுவின் மகன் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு என்பது திருப்திப்படுத்தும் அரசியல் இல்லை என்றும், ஆந்திராவில் சிறுபான்மையினரின் வருமானம் குறைவாக இருப்பதால் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கவே இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பயணிக்க விரும்புவதாகவும் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார்.